சுருக்குமிடி வலையை தடை கோரி நாகை காரைக்கால் மீனவர்கள் நடத்திய வேலைநிறுத்த போராட்டம் திரும்பப் பெறப்பட்டுள்ளது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமுடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதால் நாட்டுப்படுகு மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர் சுருக்குமுடி வலைகள் பயன்படுத்தப்படுவதை கண்டித்து நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்தனர் தேதி நான்காம் அக்கரைப்பேட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பஞ்சாயத்தார் இனிவரும் காலங்களில் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் சுருக்குமடி வலையை பயன்படுத்துவது இல்லை என தீர்மானத்தை நிறைவேற்றினர் சுருக்குமடி வலை அதிவேக என்றின் அங்கீகரிக்கப்படாத விசைப்படுகு ஆகியவற்றை கையகப்படுத்தி நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர்கள் மீன்வளத்துறை இயக்குநர் மீன்வளத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து மனு அளிக்கவும் முடிவு செய்தனர் இதன் மூலம் காலவரையற்ற வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது